ஒரு பொண்ணு வந்து ஒரு தப்பை கண்டுபிடிக்கணும் இங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு அது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தனியாக ஒரு ஒன் ஹவர் உட்காந்தாங்க இல்லை அப்படின்னா ஒன் நைட் உட்காந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க பொறுமையாக உட்காந்து வச்சாங்கன்னா இங்கே இந்த தப்பு நடத்துக்கு நம்ம முட்டோம் அது தப்பு இதனால நமக்கு தெரியாமல் வந்திருக்கு அப்புடின்னு அதே ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க சேர்ந்து உட்காந்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மனுஷன் தான் ஆகும் ஸ்டக் கனெக்ட் பண்ணி ஆ அங்கே அது அந்த நேரத்தில் நடந்திருக்க அப்புடின்னு எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி ஷோவில் சாச்சனா பவித்ரா ஆனந்தி அன்ஷிதா அனாலிசிஸ் உட்காந்து பேசினாங்க சோ கண்டுபிடிச்சிட்டாங்க அங்க வந்து விஷால் ஒரு பிளே பண்ணிட்டு இருக்கான் அவ வந்து நம் ஆஹ் அவ வந்து அவன் செலக்ட் பண்ற ஆள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப செலக்ட் பண்ணாப்புல எதுக்குன்னா வேற யாரால செலக்ட் பண்ண முடியாது ஏன்னா கோவா டீம் கூட டச்சில் இருக்காரு அவரு அவர் டீம் சார்ந்தவர்கள் ப்ளஸ் அவர் தெரிஞ்சவர்கள் அவர் வந்து செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ செலக்ட் பண்ண யார் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அதை என்ன நாமினேட் பண்ணாருன்னு ஆனந்த் அனலைஸ் பண்ணாங்க ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த விஷயம் உட்காந்து ஒன்றா சேர்ந்து பேசாம முடியாது மிஷரோட கேம் பிளே என்னங்கிறத அழகாக அனலைஸ் பண்ணிட்டாங்கிற ஆமா ஸோ இந்த டீட்டெலாம் வந்து பெண்கள் கேம் பிளே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கி தர நினைக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே எல்லா விஷயங்களுமே செய்யறோம் ஆனா அதுல பேசிக் நம்பர் ஒன் என்ன பண்ணா அவங்களுக்கான ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது அதை கரெக்டா பண்ணிட்டாலே குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவாங்க அப்படி வளர்ப்பு அவங்க எதிர்காலத்தை ரொம்ப ஈஸியாக அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும் அவங்க பாடி அவங்களுக்கு ஒத்துழைக்கிறப்ப ஸோ அதுக்காக பப்பு டட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன் இவங்க குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தில் உணவு பொருட்கள் ரெண்டாக பிரிக்கிறாங்க பப்பு டட்டு மாம் ஸ்பெஷல் பப்பு டட்டு கிராண்ட் மாம் ஸ்பெஷல் இதில் குழந்தைகளுக்கும் நமக்கு சேர்த்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியமான எல்லா பொருட்களுமே இருக்கு இது மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடையாது கிடைக்கிது அப்படி கிடையாதுங்க பப்பு டட்டு ஹெல்தி ஃபுட்ஸ்ல சேர்க்கை சுவைக்கான இன்கிரீடியன்ஸோ சேர்க்கை வண்ணத்துக்கான இன்கிரீடியன்ஸோ இவங்க சேர்க்கிறதே கிடையாது ஸோ இந்த விஷயத்தில் அனுபவிக்காதீங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்க பபு டட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அதுக்கான சைட்டிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மொபைல் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பபு

அதுக்கு பெண்கள் இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாம் மழை பெய்யுது அவங்களுக்கு கணப்பாட்டு இன்னும் கொஞ்சம் எஃபர் போட்டு ஆடியிருக்கலாம்னு தோணுச்சு அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஒரு கேப் ரென்சி வந்துச்சு வச்சு அப்புறமா போகிறோம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஜெஃப்ரி தான் சொல்லி நானும் நல்லா இருந்துச்சு ஜெஃப்ரி வந்து விளாண்டாப்பில் ஆனால் என்ன விருப்பமெல்லாம் விளாட்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கடைசியாக இந்த மீம்லாம் கம்மிப்பாயின்ல ஃபஸ்ட்டு ஓடி வர வந்து ஸ்லோவாக ஓடி வந்துட்டு இருப்பான் ஜிஜிட்டோன்னு சொல்லி டக் டக்குன்னு கிராஸ் ஆகிடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சாச்சா நான் பார்த்துட்டாங்க அந்த போர்டை டக்குன்னு எடுத்துட்டப்பில் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒத்துட்டா ஒத்துக்காட்டையும் சௌந்தரியா கொடுத்த இன்புட் இருக்குல்ல அந்த இன்புட் தான் ஜெஃப்ரி பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் நான் சொல்லுவேன் இத்தனைக்கும் அவர் சாச்சினா ரெண்டு மூணு டைம் எடுத்தது எல்லாமே இவர் ஆல்ரெடி பார்த்துதான் ஆமா

ஆமாம் ஏன் அப்படின்னா அந்த பையன் வந்து என்ன சொல் பவர் காமிக்க மாட்டாப்புல ஹெவியாக தப்பு நடந்தாலே ஒழிய சண்டைக்கெலாம் வர மாட்டாப்புல அது போக எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியாக படிக்கிட்டார் ஃப்ரெண்டாகவும் வாடா போடங்கிற மாதிரியும் அக்கா தம்பி அந்த மோட்லேயே படிக்கட்டனால அவர் அவரால் பெருசாக ஒரு ப்ரெஷர் இருக்காதுன்னு வீட்டில் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை சாச்சனா இருந்தாங்கன்னா ஒரு நாலு பேருக்கும் அந்த கேங்க்கு தான் சப்போர்ட்டு ஆனால் ஜெஃப்ரி உள்ள வந்தார்னா அவ அளவுக்கு ப்ரெஷர் காமிக்க தான் ஸோ அவர் கேப்டனானது வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம் அவர் அதை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணாப்பில்ல நானும் உங்கள் மாதிரி ஒரு பிளேயர் தான் அப்படின்னு சொல்லி அதில் சாச்சனாவை செலக்ட் பண்ணாதான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு

புரிஞ்சு போச்சு இப்போ சும்மா சரி குட்டி போடணுன்னு கஷ்டப்படுங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க நமக்கு அப்படி மஞ்சரிக்கு பெருசாக சந்தோஷம் கிடையாது ஜெஃப்ரி ஜெயிச்சதுல ஆமாம் ஏதோ ஒரு ஒரு வருத்தம் இருக்குது அப்புறம் ஜெஃப்ரி வந்து நின்றுட்டு சில விஷயங்கள் சொன்னார் குறை சொல்கிறதுனா சொல்லுங்கள் அப்படி ஒருத்தவங்க குறை சொல்கிறப்ப அதை யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னா அப்படில அது நல்ல மேட் அவங்க என்ன பற்றி குறைச்சல் வந்திருக்காங்க அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன குறைன்னு பார்ப்போம் அது குறை சொல்ல வரப்போ நீங்கள் மாற்றி மாற்றி ஆப்போசிட்டில் பேசாதீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து போன கேப்டன்ஸ்லேருந்து இந்த கேப்டன்ஸில் இந்த கேப்டன்ஸில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்கிரேட் நான் சொல்லுவேன் ஓகே கொஞ்சம் நீட்டாக பண்ணார் சரி வெயிட்டா பண்ணிட்டார் அவர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மூடல இல்ல நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டு அவர் பண்ணுவாங்க மோட்ரு ஜெஃப்ரி இல்ல அதான் யூஸ் ஆகுமான்னு தெரியலயே பெருசா யாரும் குறை சொல்லுவாங்களான்னு தெரியலயே என்ன ஃபுல்லா எபிசோட் ஃபுல்லா பார்த்தோம் நைட் வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலை இல்ல தீபக் எடுத்த உடனே கேப்டன் ஆன உடனே அவர் டஃப் அவரே பிக் பாஸ் மாதிரி ஒரு கேம் வந்து இது பண்ணி ஆனா எதுவுமே பண்ணல அவர் பயம் இருக்கு ஜெஃப்ரிக்கு பெரிய கே ஆர் சாப்பிட பேசிக்கிறாங்க சோ அப்படியே மேனேஜ் பண்ணி போயிக்கலாம் சாஃப்ட்டாக போய்க்கலாம் அப்படிங்கிறது மீன்ஸ் ஜெப்ரி முன்னாடி எந்த மோட்ல இருந்தாலும் அதையே கேப்டன்சி அப்படிங்கிற மோட்ல சேர்த்து போய்க்கலாம் சேஃபா போய்க்கலாம் அப்படிங்கறத ஏன்னா சொன்னாலும் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது தூக்கிட்டு கூட சுத்துங்க எடுத்துட்டு போறத மூடி வைங்க சோ அப்படின்னா அவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் இந்த லெவல்ல தான் இருக்கு ஃப்ரீயா விட்டுருவோம் அப்படி ஏதாவது தப்பு நடந்தா மட்டும் போயிட்டு அப்படின்னு பிடிக்கிற மாதிரி நினைக்கிறேன் ஆமா ஆமா ஆனால் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகாப்பில்ல ட்ரிகர் பாயிண்ட் எதாவது நடக்கும் அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க ஜாக் வந்து இவங்ககிட்ட இப்போ ஜெஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்கு விளங்கிட்டு போ சவுந்தரம் நின்னாங்க ஸோ இதனை நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னப்போ சௌந்தரியா புரிஞ்சு போச்சு ஓகே ஏதோ ஷேர் பண்ண வரேன் நான் போய் வந்து மேக்கப் துள்ளி சொல்லி குச்சி ஓடாமச்சாங்க ஸோ அப்போ வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாப்புல நம்ம ஜெஃப்ரி நைட் அந்த பொண்ணு ட்ரிப் ஆக்கி விட்டுருச்சு பண்ணாப்பில் நல்லா இருந்துச்சு ட்ரிப் ஆகிறாப்புல ஒரு விபம் வீட்டுக்குள்ளே நாமினேஷன் ப்ராசஸ் நல்லா இருந்துச்சு கண்ண ஓபன் நாமினேஷன் சொல்லணும் அப்படின்னு அருண் வந்து அது சொன்னாப்லி கண்டிப்பா சொல்லுவாரு பண்றேன் அதுக்கு என்ன ஒரு நல்ல புரிதல் இருக்கு அவங்க கடைசியா பேசுவோம் வீடியோ முடிறப்ப ரெண்டு பேரும் நல்ல டீப்பா பேசிட்டாங்க அன்சிதா வந்து மஞ்சரிய சொன்னாங்க ஃபுல்லா நெகட்டிவா இருக்குங்கிறாங்க கொஞ்சம் நெகட்டிவிட்டி எல்லாருக்கும் இருக்கலாம் தேவைதான் ஆனா நீங்க ஃபுல்லாவே நெகட்டிவிட்டியா இருக்கீங்க ஃபுல்லா நெகட்டிவிட்டியா இருக்கா அவங்க மோட்ல ஏன்னா சொன்னாங்க இதுலன்னா நீங்க வந்து முழுக்க முழுக்க ஜாக்கோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க அப்படின்னு அன்சிதாவோட அனாலிசிஸ் கரெக்டா இருக்குன்னு நான் சொல்றேன் இப்ப நாமினேட் பண்ணா சும்மா பண்ணல அதுக்கான ரீசன் கரெக்டா சொல்றாங்க ஏற்றுக்கூடிய வகையில இருக்குங்கிற நீ பேச வேண்டிய இடத்துல நீ தான் இந்த வீட்ல கப் ஒருத்தருக்குதான் அதை மைண்ட்ல வச்சுக்கோ மஞ்சரி செலக்ட் பண்ணிட்டாப்ல நாமினேட் பண்ணிட்டாப்ல அதுக்கப்புறம் பாக்குறப்ப சாஞ்சா கை தூக்கலாம் அப்புறம் கூப்பிட மாதிரி இருக்க முடியும் ஆசையா கேட்டீங்க ஓகே நீ தான் கைது கூட வா ரீசன் சொன்னா சாஞ்சனா தானா வந்து மாற்றாங்க சாஞ்சனா வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரணம் சொன்னாரு சல்லிஷா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க அது கியூட்னஸ் தாண்டி நல்லா இல்ல இல்ல கேம கெடுக்குதுன்னா கூட ஓகே இரிட் இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாப்ல எரிச்சலா இருக்குன்னாப்ல அதை பண்ணாத என் வேலை அப்படின்னு ஆக்சுவலி அதான் உண்மை பண்ற வேலையெல்லாம் நசை ஆனா குழந்தை தனமா அதை பண்ணா ரசிக்க முடியாது தான் இருக்கும் அதுக்காட்ட சொன்னாருங்க ரொம்ப கோவமும் வராது அந்த அளவுக்கு ஒரு கோவப்படுத்துற விஷயத்தையே கோபம் வராத மாதிரி பண்றாங்க அவங்க ஆமா 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 சத்தியாவும் செலக்ட் பண்ணா கரெக்ட்டா மஞ்சரி ஆஃபீஸ் கூட்டப்பில் கூப்பிட்டு ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்போ சிம்பிளே இருக்கீங்க அது எரிச்சலாக இருக்க அப்படின்னா கண்ணை செலக்ட் பண்ணா அங்கே ரீசன் சொன்னாரு நத்த மாதிரி இன்னும் நத்தையை சொல்றாரு அப்படின்னா பிரச்சனை உள்ள போயிட மாட்டாங்க ஆக்சுவலி கரெக்டாக சொல்றாரு சத்தியாவோட அனாலிசும் கரெக்டாக இருக்கு ஒன்னொன்று சொல்லிட்டு போனாரு என்னது என்னோட கேம் பிளே அதுதான் அப்படின்ற மாதிரி யாரும் செலக்ட் பண்ணப்ப அவர் செலக்ட் பண்ணப்ப அவர் சொல்லுவாங்க அவர் வந்து அவருக்குள்ளேயே ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காடி மஞ்சள் வந்து சத்தியாமியும் செலக்ட் பண்ணாங்க சௌந்தர்யா ஒரு ரீசன் சொன்னாங்க நீங்களும் வீட்டுல இருக்க எல்லாரு மாதிரியும் எல்லாரையும் ஹர்ட் பண்றீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற இந்த குடும்பத்தன்மான வேலைகளால் நீ ஜாலியாக இருக்க ஒரு பொண்ணு க்யூட் க்யூட்டான ரியாக்சனாக கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஹேர்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் அடி அடி மேலாக போயிருது மேலோட்டம் போயிடுது அப்படிங்கிற அனாலிசிஸ் டீப்பாக இருந்துச்சு ஏன்னா மஞ்சரி சொன்னாலே தப்பாக தான் இருக்கும் எல்லாரும் குறை சொல்கிறாங்க மோடு கிடையாது அவங்க சௌந்தரியா பற்றி சொன்னால் இந்த விஷயம் கரெக்டாக தான் இருக்குது அவங்களும் சண்டை போடுறாங்க கோவப்படுறாங்க இப்போ அந்த பொம்மை டாஸ்க்குலாம் மீன்ஸ் அந்த மாதிரி உட்கார சண்டப்பெல்லாம் ஆடி வெறுப்பு ஏற்றுறாங்க ஆனால் அதெல்லாம் அந்த பொண்ணு கியூட்டாக தான் பண்ணுது அப்படி ரொம்ப போயிருது ஆனால் அப்படி இல்லை பாதிக்கப்படுறவங்களுக்கு கேட்டுன்னு தானே

ஆ தூங்கி எந்தாலே பிரச்சனை குறைவாங்க ஒரு மூணு நாள் மஞ்சள் நிமிதாக தூங்கிடுப்பாங்க போல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிட்டாங்க விஷயால வந்து முத்துக்குமரன் செலக்ட் பண்ணாப்பில கண்டிப்பா அப்படின்னு அவரை செலக்ட் பண்ண போகிறாப்புல அதில் சொன்னது தான் அவருக்கு இன்னும் டீம் தேவைப்படுது பசங்களாக இருந்தப்ப டீமா இருந்தோம் ஓகே ஆனால் இப்பவும் அவனுக்கு டீம் தேவைப்படுது எந்த மாதிரி டீம் அப்படின்னா முத்துக்குமன் சொல்றதை கேட்கிற மாதிரி டீம் பசங்கள்லாம் அவர் பேச்சுக்கு ஒரு கன்சல்ட்ரேஷன் இருந்துச்சு சொல்கிறத கேட்டுக்கிட்டாங்க கேட்கறனாலும் லைட்டாக ஓகே அவனும் ஒரு பாயிண்ட் சொல்றாங்கிற மாதிரி ஆனால் இங்கே அப்படி தேவையில்ல குரூப் நிறைய வருவாயிருச்சு இல்லை ஸோ அதில் யாரோ ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க பவித்ரா தான் நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அதனால முத்துக்குமரோட வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஸோ ஆ ஓல பாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஸோ அதை கரெக்டாக சொல்கிறார் முத்துக்குமரனுக்கு தன்னோட பேச்சை கேட்குற ஒரு நாலஞ்சு பேர் தேவை அப்போ தான் இன்னும் இன்னொரு ஆக்டிவாக இங்க முடியுது அதனால அவன் செலக்ட் பண்ணுறேன் நீ ஆள் தெரியிருக்கு அப்படின்னு விஷயம் சொன்னார் அது ஒரு நல்ல பாயிண்ட் கேட்குறான் இப்ப இப்போது ஒருத்தருக்கு கிடச்சிட்டா

ஸோ ஒரு சண்டையை நீங்கள் உங்கள் வாய்ஸை வச்சே முடிவு பண்ணுறீங்க நீங்கள் உள்ளே இருந்தால் அது பெரிய சண்டை நீங்கள் இதெல்லாம் ஒரு சண்டையான சின்ன சண்டைன்னா ஆயிடுது அப்படி கிடையாது இது வேறு அப்படிங்கிற விஷயத்த ஆனந்து சொன்னாங்க ஸோ என்னென்னா போன போன வாரம் நாமினேஷனில் அவங்க சொன்ன காரணங்களோட இந்த வாரம் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்குற நாமினேஷன் அந்த ரீசன்ஸ் இருக்குல்ல எல்லாமே டீட்டெயிலாக நல்லா இருக்குங்கிற ஒரு புரிதல் இருக்குது குழம்பில் கொஞ்சம் கொஞ்சம் சாலிடாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போட்டியாளர்கள் எல்லாமே ஆண் பெண்ணை தாண்டி இதெல்லாம் வந்து நீக்கன்ல விஜய் சேதுபதி சார் அவங்க சொன்னா பரவாயில்ல இங்க நிறைய பேசிக்கிறாங்க என்னமோ யோசிக்கிறாங்க வேற லெவலில் திங்க் பண்றீங்க எஸ்கிட் பண்றாங்க அங்க போனா எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஆமா ஆமா ஜாலியின் வந்து ரெண்டு பேர் சட் பண்ணாங்க யாரா ராணுவ வையின் தர்ஷிக்காவையும் ஓகே ராணுவக்கு நல்ல ரீசன் சொன்னாங்க உனக்கு கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அது எங்க எல்லாருக்கும் தெரியுது ஆனா உனக்கு புரிஞ்ச விஷயத்தையும் நீ புரியாம நடிக்கிற பாத்தியா அதுதான் செம்ம காண்டாகுது அதுவும் எனக்கு தெரியுது சொன்ன சொன்னால் ஜாகி நான் ரொம்ப ஸ்மார்டே பண்ணு ஸோ புரிஞ்ச விஷயத்தையும் புரியாமல் நடிச்சா சேஃப் பிளேன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரியாமல் நடிக்கிற பார்த்தியா அதனால அவனை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னாங்க அது டீப்பான பாயிண்ட் இருந்துச்சு அது மாதிரி தர்ச்சிக்காக சொன்னது என்னன்னா அந்த நாமினேஷன்களை வந்தால் ஒரு கேம் பிளே சாஃப்ட்டானது நாமினேஷன் இல்லைனா ஒரு பவர் காமிக்க வேண்டியது ஸோ அதை நான் கண்டுபிடிச்சேன் அதனால் ஒன்று அப்படின்னு ஸோ எல்லோரும் அவங்களை பற்றின உண்மையான ஒரு விஷயங்களை

நம்ம நாலு விஷயம் சொல்லணும் அதை நாலு பேர் காது கொடுத்து கேக்கணும் நாலு பேருக்கு ஆறுதல் சொல்லி நம்ம அப்படிங்கிற மோட்ல அவங்க இருக்காங்க சோ அதனாலயாச்சும் அவங்களுக்கு டீம் தேவைப்படுது ஜாக தனியா விட்டு தருமாறிடுவாங்க சோ அது தர்ஷிகா டீட்டெயிலாக சொன்னாங்க ஸோ அதனால நான் வந்து உங்களை நான் நாமினேட் பண்றேன் அதே மாதிரி முத்துக்குமார் சொன்னாங்க அதே பாயிண்ட் தான் விஷால் சொன்ன பாயிண்ட் தான்

ஸோ ரெண்டு பிளேஸ் கடைசியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாங்கன்னா இங்கே இருக்க போட்டி பிளான் பண்ணி பஸ்ட்டை வந்தாங்கல்ல அவங்க சேர்ந்து பிளான் பண்ணி அந்த ரெண்டு பேரும் தூக்கிட்டு வாங்க ஸோ ஓகேங்க வந்து இன் உள்ள கூறணுங்கிற எல்லா டீம்மளையும் பூந்து எல்லா குழுவிலும் ஒரு ஆளுக்கள் இருந்து பிளே பண்ண ஆரம்பிக்கணும் அது பண்றது இல்லை அது ஏன்னு தெரில ரெண்டு பேருமே வெளியே போற பீஸ் தான் அதுக்கு ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க தனியா எஸ் எல்லாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவளுக்கு சண்டை போயிருவாங்க இன்னொரு இன்னொரு மூணு வாரம் நாலு வாரம் இருக்கும் சண்ட போட்டு இல்லாம போயிருவோம் ஜெப்பிரி செலக்ட் பண்ணாரு ராணுவ செலக்ட் பண்ணாரு அதுக்கான காரணம் கரெக்டா சொல்லு நல்லா அடிச்ச மாதிரியான ஒரு காரணம் வந்தாரு கேம் தெரிஞ்சுட்டு வந்தாப்ல கேம் தெரிஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னாப்ல இப்போ உன் கேம் முடிஞ்சு போச்சு ஒன்ட்ட ஒண்ணும் இல்ல சரக்கு இல்ல நீ கிளம்பு அப்படின்னு அது ஒரு சரியான இன்சல்ட் அது இதுக்கு மேல என்ன இருக்கு நாமினேட் பண்றது என்னன்னா காரணம் நீ பவர்ஃபுல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணலாம் நீ உன் கேம் முடிஞ்சு போச்சு இங்க நீ இருக்கிறதுக்கு காரணமே கிடையாது நீ கிளம்பு அப்படிங்கிறாப்புல ஸோ சோ அதெல்லாம் ஒஸ்ட் கேர்ள்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண ஷார்ட் வந்து எடிட்டிங்ல அதிகமாக வச்சிருந்தாங்க பவித்ராவும் தர்ஷிகாவும் பேசிக்கிட்டது இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல வந்து தர்ஷிகா சொன்னாங்க நாமினேட் பண்றதுங்கிறது பிடிக்காத பர்சங்கிறது வேற பிடிக்காத பர்சனோ பிடிச்ச பர்சனோ அங்க நாமினேட் பண்றப்ப அதுக்கான ரீசன் சொல்றப்ப அந்த ரீசன் உண்மையானதா இருக்கணும் அது அப்பதான் நாமினேஷன் பண்ணப்படுற நபர் ஏற்றுக்க முடியாது இவங்க கொடுக்குற ரீசன்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்லை ஏதோ இவனை தூக்கி விடணும் கேம் மட்டும் வெளியில அப்படிங்கிறதுக்காகவே பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் அஞ்சு பொண்ணுங்க சேர்ந்து பேசினப்ப விஷால் ஒரு பிளே பண்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ கேர்ள்ஸோட அனாலிசிஸ் ரொம்ப டீப்பா இருந்துச்சு இந்த கேம்ல ஈவன் அவங்க தனித்தனி கேங்கா இருந்தாலும் கோவா கேங்க அந்த கேங் இந்த கேங் அப்படின்னு இருந்தாலுமே கேர்ள்ஸா இருக்கப்ப அவங்க சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ஈவன் கேர்ள்ஸ் கேங் இல்ல அப்படின்னாலுமே அவங்க அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி விளாண்டாங்கன்னா கடைசியா ஒரு பெண் போட்டியாளர் பவர் காமிக்க வாய்ப்பு இருக்கு இப்போ சீசன்ல இல்ல இப்படி கலந்து கலந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா கஷ்டம் தூக்கிட்டுருவாங்க பசங்க பவரா இருக்காங்க தூக்கிட்டுருவாங்க எனக்கு வருது என்னன்னா அருண் மேலயுமே ஒரு ஒரு ஹோப் வருது ஜெயிச்சு வரோம் அப்படின்னு தீபக் மேலுமே ஒரு ஹோப் வருது ஜெயிச்சு வரோம்னு முத்துக்குமரன் இன்னும் அவர் பிடிக்கல என்ன பண்ணலாம் என்ன பண்றது யாராரு எப்படி இருக்காங்க எத்தனை டீம் எத்தனை டீம் எப்படி நம்ம பேச்சு பரப்புறதுன்னு அவர் ஒன்று பல்ஸ் பிடிக்கிற புடிச்சிட்டாலும் அவரும் ஜெயிக்க கூட வாய்ப்புகள் இருக்குங்கிறதா இந்த மூணுமே கண்ணுல போட்டுட்டே இருக்கு எதுக்கு சொன்னா இன்னும் கேர்ள்ஸ் கிட்ட அதை நான் பாக்கல பெண் ஜெயிப்பாங்களோ ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு சௌந்தர்யா தர்ஷிகா ஒரு பவர் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஜெயிக்கிற அளவுக்கு வருவாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கு சோ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கேர்ள்ஸ் பிள்ள ஒரு டீம் பாயே ஆகணும் அது

என்னதான் பண்ணிட முடியும் இப்ப பேசிட்டு அந்த அந்த டீம்ல இருக்க சொன்ன நாலு கேர்ள்ஸுமே பெருசா சண்டைக்குள்ள உள்ள போல போய் இறங்கல போய் நம்ம என்ன பண்ணிட முடியும் போயிருந்தா மட்டும் இப்போ அவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க நம்ம மட்டும் தான் போகல அப்ப நிறைய பேர் போகாமல் இருந்தாங்க இதுதான் ரீசன்னா நிறைய பேர் அதுதான் பண்ணாங்க ஸோ இவ்வளவு டீப்பா போறாங்கங்கிறேன் விஷால் ஒரு ரீசன் சொல்றா அப்படின்னு நாமினேட் பண்றதுக்கு அது ரீசன் சரியா அது அது எந்த மோட்டர்ல சொல்றாரு எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லாம நம்மளை செலக்ட் பண்றாருங்கிற அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு இவ்வளவு டீப்பா பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதான் சொல்றேன் டீப்பான இல்லை இருக்குங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப டீப்பா பேசுறாங்க அந்த ப்ரொவிஷனுக்கு கூட ஆமா கடைசி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பத்திய பேசிட்டு இருக்காங்க ஆமா என்ன சரக்கு வாங்குறோம் என்ன வாங்கல என்ன விட்டு போச்சு என்ன கரெக்டா ஏ அதை எடுத்த இல்ல இதே கண்டி மூணு கிலோ இருக்கு அப்படிங்கிற சத்தியா சப்பாத்தி சப்பாத்தி மேனா சப்பாத்தினு உடம்பு ஏத்துறாரு தவிர புரிஞ்சுக்குவாங்க இங்க க்ரோசரிக்கு இது பண்ண சொன்னாங்க வந்து பாட்டு பாடி ஆடி நல்லா இருந்துச்சு சத்யா வந்து சத்யா ஈசான பாட்டு ஸ்டெப் புடிச்சா புடிச்சாப்புல ஈஸியான அந்த ஸ்டெப் மொத்தம் புடிஸ்டாப்புல அதுவும் அந்த வார்த்தைய சொன்னாரு அவரு கவிஞர் கவிதை மாதிரி ஆளுமா டோலுமா இஷாலக்கடி மாறோமாலோ என்னையா அது அப்படிங்கிற மாதிரி சாதம் பாப்பா நான் ஆளுமா டோலுமா இஷாலங்கடி மாலுமா விஷால்க்கு ஒரு சாங்கு வச்சு கண்கள் ரெண்டால விஷால் விஷால்க்கு ஒரு பாட்டு வந்து இப்படி அதாவது பிக் பாஸ் டீம் வந்து தெரியாம அந்த பாட்டை விஷால் குடுக்குறாங்க நம்மளும் அதை வந்து அப்படி பாத்துக்கணும் ஷார்ட் வந்து கட் பண்ணா தர்ஷிகா வைப்பாங்க நம்ம வந்து தெரியாமல் நடக்குதுப்பா இதெல்லாம் அப்படி நினைச்சிக்கணும் தர்ஷிகாக்கு லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் ஆமா 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 வைப்பாங்க அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு ஷார்ட் வந்து விஷாலுக்கு வைப்பாங்க நம்ம எது எதாச்சும் நடக்கிறதுப்பா அப்படின்னு நம்ம அமைதியாக இருக்கணும் கண்ணு கண்ணுக்கு எஸ் இரும்பளி ஒரு இருதயம் ஆமா அவர் இதை பண்ணி தானே முடிஞ்சு போச்சு அவருக்கு பாட்டு பார்த்தாரான்னு தெரில தடுமாறிடாப்புல தலைவர் மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணிக்காமிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணி இருந்தால் முடிஞ்சு 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 ஏன் கன்ஃப்யூஸ் ஆராங்க அப்படின்னு தெரியலைமா முத்துக்குமரனுக்கு என்ன பாட்டு வந்துச்சு அதாவதுல வேனுக்கு காலம் முழுந்தான் நான் நன்றி காடம்பட்டிருக்கேன்டா உனக்கு அப்படின்னாரு ஏன்னா நான் ஆடி நீ கண்டுபிடிச்ச பாத்தியா அந்த பாட்டு எனக்கு கண்டுபிடிக்க முடியல முத்து ஆடம்பு ஆமா தீபக் என்ன பாட்டு வந்து அவருக்கு ஐயோடா ஐயோடா அவரை ஷாருக்கான் ஸ்டெப் பண்ணி முடிஞ்சிச்சு சிம்பிளா அந்த கேர்ள்ஸுக்கு வந்து கேர்ள்ஸ் அதிகமா பாட்டு கேட்பாங்கல்ல பீட்டு தெரியும் ஸோ ஒரு போஸ் அது யார் ஹீரோ அந்த பீட்டு மட்டும் நீ சொல்லலாம் பாட்டை சொல்றங்கிறது தான் கேர்ள்ஸ் ரெடியாக இருந்தாங்க மிஸ் ஆன ட்ரிகர் ஆகிறாங்க ஐயோ இந்த பாட்டை நீ மிஸ் பண்ணிட்டு பண்ணு அவர் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு எனக்கு அந்த ஸ்டெப் வரலடா வரலடா அப்படின்னு டாப்ல எனக்கு வரலடா ஸ்டெப் ஜாக் வந்து ஈஸி அந்த பாட்டு வலி மாங்காதானே அதை சிம்பிள் புடிச்சிட்டாங்க அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் கரெக்டா தான் குடுக்கறானுங்கிறேன் இவங்க இந்த பாட்டுக்கு ஆனா நல்லா இருக்கும் ஆடியன்ஸ் என்கேஜ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் வந்து குடுக்குறாங்க நல்லா இருக்கு சௌந்தர்யாக்கு சௌந்தர டான்ஸ் பற்றி நமக்கு தெரியும் ரொம்ப க்யூட்டாக அவங்க ஆரோர்தான் டான்ஸ் கேமரா ஆடிட்டு இருப்பாங்க ஸோ அதுலயே அந்த பாட்டை கன்வே பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பாட்டு என்ன பாட்டு இப்போ நான் மறந்துட்டேன் ஜெஃப்ரி பாட்டு வந்து ஜெஃப்ரி அது தெரியும் அது ஈஸியாக பண்ணிடலாம் மேனரிசம் பண்ணாலே முடிஞ்சு போச்சு அது நினைச்சோம் சிங்கிள் போஸ் தான் சார் வந்து கீழே உட்காந்துட்டு கை தூக்கப்படும் மேலே அந்த பாட்டில் ஸோ அந்த போஸ் யாரும் சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க அது சொன்னால் கேள்ஸ் ரெடி ஆமா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பாடி லாங்குவேஜ் பிடிங்க ஹீரோட பாடி லாங்குவேஜ் அந்த சாங்கோட பீட் சொன்னா நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கேர்ள்ஸ் ரெடி அதில் கடுப்பானது கேர்ள்ஸ் கடுப்பாக கத்துறாங்க ஜாகின்லாம் யாருக்குன்னா அருண்க்கு ஓகே அருவீரிய பாட்டு ஆ ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை ஷோல்ட்ரு ஷேக் பண்ணிட்டு குச்சு குச்சி போனாலே கையை தூத்துக்கிட்டு குச்சு குச்சி போய் நாளே பிடிச்சிருப்பாங்க கேர்ள்ஸ் புரியுதுல உனக்கு அந்த சில சிம்பிளாக இருக்குது ஆடுவாய் இல்லை அதை பண்ணாலே போதும் ஏன்னா இந்த பாட்டெலாம் ரொம்ப டீப்பாக கேட்பாங்க என்னையா கேர்ள்ஸ் சொல்கிறேன் அந்த அதான் பாட்டுன்னு உரிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கை சோ அப்ப அந்த பாட்டு மிஸ் ஆகி போச்சு இல்ல டேன் அது நீ லவ் பண்ற உனக்கு இப்படி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு வெள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொண்ணை நினச்சி நியாடி தான் கூட நாட்டை கண்டுபிடிச்சிருப்போங்கிற மாதிரி ட்ரீயர் ஆயிட்டாங்கிறேன் சரி இந்த டாஸ்க் முடிஞ்சு போச்சு அப்புறம் சாமாலாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க வச்சுக்க அது அடிச்சுட்டாங்க லைட்டா அதுல இவருக்கு நிறைய பேர் காபி பெரியர்கள் இருக்காங்க வீட்டுக்குள்ள சண்டை போடுக்குறது ஜெஃப் நான் காஃபின்னு எனக்கு தெரியாது காஃபி எரியர் போல அவர் நல்ல விஷயம் கேப்டனா இருக்கும்போது போது எடுத்துட்டு மாத்த போறேன் அப்படின்ற காஃபி எரிய அவரோட அந்த நடவடிக்கை கேப்டனுக்கான தகுதிகள் உள்ள மாதிரி தெரியல சரி போயிட்டு போது என்ன பண்ணார் ஒன் வீக் வந்து ஒரு கேப்டன் ஃப்ரீ ஆமா ஒன் வீக் ஆமா ஜாலியா சொல்லலாம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அவர் பவர் காமிக்காட்டி விஜய் சார் கேட் உங்களுக்கு எது கேப்டன் கொடுத்தான்னு என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர் பிளஸ் இன்னொரு பிளேயரா இருக்க பிளேயரா இருக்கிறது தான் அவங்க கொடுத்தமா அப்படின்னு கேட்டு நினைக்கிறேன் பெண்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் அதுல விஷால் படுத்துட்டு இருக்கப்ப இந்த பக்கம் அனுஷிதா இருந்தாங்க நடுவுல தர்ஷிகா இந்த பக்கம் ஓரமா இருந்தாங்க சோ என்னன்னா வந்து அதான் இவங்க என்னென்ன ப்ரொஜெக்ட் பண்ண வரும் இங்கே காதலி ஜோடி தானே ஷார்ட்ஸ்லாம் அப்படி தான் வைக்கிறாங்க ஸோ நம்ம அதை புரிஞ்சு அந்த மோட்ல புரிஞ்சு தான் தன்னோட காதலன் இல்லை தன்னோட பாய் ஃப்ரெண்டு வந்து கிட்ட இன்னொரு கிட்ட பாடி போடினு உரிமையாக பேசுகிறது கேர்ள்ஸும் நம்பி அவங்ககிட்ட க்ளோஸாக எதை பற்றி யோசிக்காமல் கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு சிரிச்சிட்டு பேசுகிறது ஒரு காதலி ஆகிறவள் ரசிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி தான் அதை கண்மை பண்ண அது எங்களுக்கு எங்கள் கண்மையாகிடுச்சு நல்லா இருந்துச்சு நல்லா பயம்பாங்க ஓகே கியூட்டாக கேர்ள்ஸ் எல்லாம் பழகிறான் அப்படிங்கிற அந்த மோடு அப்புறம் கடைசியாக நம்ம பேசணும் சொன்னதுதான் அருணும் மஞ்சரியும் பேசிக்கிட்டது காமா இருந்துச்சு என்ன இது அழகான விஷயம்னா அவங்க வந்து உட்காரப்ப யாரும் கூட வந்து உட்காரல ஆமா உட்கார்ந்தாலே நான் சனசேன் அது சண்டை கூட வந்துருக்கும் ரெண்டு பேரும் உட்காந்தாங்க ரெண்டு பேரும் காமா இருந்தாங்க மழைக்கு தூங்கி இருந்துச்சு டென்ஷன் ஃப்ரீயாக இருந்தாங்க ஸோ அப்போ ரெண்டு பேர் பேசுகிறப்ப நல்லா இருந்துச்சு மஞ்சரிமே அழகாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஜீரோ ஈகோவில் டவுன் டு எர்த்தாக விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ அது அருனுக்கு புரிய புரிதல் இருக்குல்ல ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரீசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போ நீங்கள் தப்பு சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறீங்க உடனே டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுறீங்க அப்படிங்கிறத சொன்னாங்க மீன்ஸ் எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் உங்ககிட்ட இந்த குறை இருக்குன்னு நேராக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அந்த சாட் கொஞ்சம் பெருசாக போச்சு ஏன்னா சொல்ற விதம்னு ஒன்று இருக்குது எனக்கு கொஞ்சம் சில சமயம் ட்ரிகர் ஆயிரும் ஸோ சொல்கிற விதம் கரெக்டாக தான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன் அப்படின்னு ஸோ அந்த அந்த புரிதல் ரெண்டு பேருக்குள்ளே வந்துருச்சு இதுக்கப்புறம் பெருசா சண்டை போட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசா முட்டிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அருண் ரெடியா இருக்காரு மஞ்சுரி இது மாதிரி நீங்க பேசிட்டீங்கன்னா நான் நாலு மணிக்கு கூட பேசிட்டு இருப்பேன் ரெடிங்கிற ஃபுல்லா பேச நான் ரெடி அப்படிங்கிற அப்படின்னு ஏன் சொல்றனா இந்த சேட் நேத்து காலையில நடந்திருந்தா அருண் மஞ்சுரியை நாமினேட் பண்ணி கூட வாய்ப்பு இல்லாம வந்துரும் கண்டிப்பா அதுதான் விஷயம் சோ இந்த இந்த டீம் ரொம்ப அழகா இருக்கு இது தொடரும் நான் நம்புறேன் சப்போர்ட் பண்ணிக்கோவாங்க இனிமேல் என்னன்னா போன வாரம் அடிச்சுக்கிட்டவங்க அடுத்த வாரமே இவ்வளவு தெளிவான புரிதலோடு பேசிக்கிறாங்களே என்ன தேவை அதுக்கான நேரம் காலம் அவங்க லிஸ்ட் பண்ண விட்டாலே போதும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் கண்டிப்பா இல்ல இந்த நேரத்துல மஞ்சுரிக்கு கண்டிப்பா ஒரு டீம் அப் தேவை ஆமா ஆமா எல்லாரும் சேர்ந்து தாக்குறேன் இப்ப கூட பாருங்க நிறைய ஹோட்டல்ஸ்ல அவங்க ஆமா அதனால சொல்றாங்களே எல்லா ஆனா காம ஆட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சு பேர் என்ன செலக்ட் பண்றாங்க அதுக்கு மிச்சருக்கும் எல்லாம் காமிட் பண்ணிருக்கலாம் அந்த மோடு போயிட்டாங்க என்ன செலக்ட் பண்றதுன்னா ஓகேடா மத்தவங்களையும் பாருங்கடா நான் ரெடிடா அதுக்கு அப்படிங்கிற மோடு போயிட்டாங்க ஜெஃப் செலக்ட் பண்ண முடியாது ஓகே ஆமாங்க பட் ஆனா அன்ஷிதா தீபக் இவங்கலாம் ஒண்ணும் செலக்ட் ஆகாம இருக்காங்க ஆமா ஆமா அந்த ரெண்டு பேர் பேசிக்கிறப்போ ஒரு விஷயம் வெளியே வந்து பார்த்தியா நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு சோமனை பேசுறதுதான் நீதான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அங்க வந்து காமெஸ்டேஷன் அந்த சண்டேல கிச்சன் டீம்ல போன வாரம் நடந்தப்போ அருணுக்கும் அஞ்சரிக்கும் இருந்துச்சு இடையில முத்து பூந்து ஒரு ஒரு என்ன சொல்றது கேட்டலிஸ்ட் மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு உனர நம்ம சொன்னோம்ல குழந்தையும் கிள்ளி விட்டுப்பா ஆமா சோ அருண் கேட்டா சொன்னாரு அந்த இடத்துல நீங்களும் பேசுறப்ப முத்துக்குமார் நின்று பேரானதான் எனக்கு கொஞ்சம் கோவமாச்சு அதனால அந்த ஷாட் வாங்கி கட் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சோ அந்த விஷயத்த பஞ்சனையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த நேரத்தில் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் நினைச்சேன் ஆனா நீங்கள் உங்க பாயிண்ட் ஆஃப்ல பார்க்குறப்ப அது உண்மையாக தான் இருக்குது நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருப்போம் அவன் பொறுக்க வந்தான் அதுவும் எனக்கு புரியுதுட்டாங்க சோ இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே புரியுது உனக்கு இத விட டீப்பா அன்சித்தா அன்சித்தா ஆனந்தி அவங்க கிளியர் சொல்லி சொல்லியிருந்துருப்பாங்களே இதே விஷயத்த அப்படியே சொல்லியே முத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சாச்சனா மூலமாக பேசி அந்த சண்டையே பெருசாச்சு அப்படின்றத அன்சிதாவா ஐயோ ஆனந்தி அவங்க நல்லா கிளியர் கட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே ஓகே சோ என்னன்னா வீட்டுக்குள்ளே நம்ம சொன்னது தான் எல்லோரும் வாழ ஆரமிச்சிட்டாங்க தெளிவாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முன்னாடி முன்னாடி சொன்னது இல்லாத கேம விளாண்டுருப்பாங்க பார்க்கவே பாவமாக இருக்கும் அப்படின்னு இப்போ அப்படி இல்லை இருக்க கேம் விளாட்றாங்க இருக்க கேமில் பயங்கர புரிதலோட விளாட்றாங்க ஸோ அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா எல்லாரும் பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ரைட் ஆனால் இது மட்டுமே போதாத கேமை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு சண்டைகள் வேணும் எனக்கு தெரிஞ்சு பாஸில் இந்த தடவை ஆல்ரெடி அழகாக காதல் காமிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல படத்தில் காமிப்பானுங்கள ஒரு அழகான குடும்பம் வாழ் சாங் காமிச்சா அடுத்த ஒரு கேஸ் நடப்புங்கிற மாதிரி இந்த காதல் ஜோடியை இருக்காங்கல்ல ஸோ அந்த காதல் ஜோடியை வச்சு லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது டாஸ்க் நடக்கும்பார் இருக்குது இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன் வர்றப்ப காதலாக கேமா அப்படிங்கிறப்ப காதல் தானா கேம் அப்படிங்கிற மோட்ல போவாங்கல்ல ஏன்னா ஒரு ஆண் எல்லா பெண்களையும் தங்கம்லாம் கூப்பிட மாட்டாங்க ஸோ தங்கம்லாம் கூப்பிட்ற மாதிரி காதல விழுகுது ஸோ அப்போ அந்த பாண்ட் இருக்குது உள்ள சொன்னாலும் சொல்லாடி ஸோ அந்த தங்கத்துக்கு எதுவும் நடந்தால் இந்த போர் வீரன் வந்து வெடி செலிவாப்பில் ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நான் நல்லா நல்லாயிருக்கு அது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுங்கள் டாஸ்கில் இருக்குண்ணா நிறைய இருக்கும் இந்த வாரம் ஏன்னா வந்து நம்ம யாரு சாச்சனா அவங்களதான் வந்து சார்ஜென்டா போட்டிருக்காங்க மேற்பால்வையாளர் ஆமா சோ அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அசிஸ்டன்ட் கேப்டன் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க தர்ஷிகா அவங்க வந்து அவங்களை தனியா சாச்சனா கூப்பிட்டோம்னு சொல்லி இருக்காங்கன்னா கேப்டன் எந்த விஷயம் போக கூடாது நீயே ஒரு கேப்டனா இருந்து கேப்டன் வேலையெல்லாம் செஞ்சு பிரச்சனையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமா சும்மா அந்த பொண்ணு வந்து சொல்ற ரோபோட் மாதிரி ஏத்திக்க மாட்டேல சோ இப்ப நான் தான் கேப்டன் மூல சுத்திக்கிட்டு இருக்கு என்ன விஷயம்னா அந்த பொண்ணு இன்புட் குடுக்கறப்ப கிச்சன் டீம்ல எல்லாம் சமைச்சிட்டு இருக்கப்ப ஒரு விஷயம் சொல்லுது தான் சொல்றது ஆனா அதோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல நீ பேசு நீ பேசு மாதிரி சாச்சினா தானே பேசுது காதல விழுந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு லெவலுக்கு மேலே சாச்சினா டென்ஷன் ஆகும் என்ன நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ நான் டம்மி அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஆகும் அதெல்லாம் கேம்ல இருக்கும் ஆனா இந்த வாரம் இப்படியே போகக்கூடாது இப்படியே போனால் போர் அடிச்சிருக்க பாப்போம் பிக்பாஸ்ல அந்த டாஸ்க் கொடுக்குற டீம் இருக்குல்ல அதை நம்பி நான் இருக்கேன் பார்ப்பேன் தேங்க்யூ தேங்க்யூ ஹவுஸ் அதிகமா போயிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் கவனிச்சுன்னா தெரியும் சாஞ்சனா வந்து ஒரு விஷயம் ரிவீல் பண்ணாங்க ஓகே என்னன்னா ஜெஃப்ரி வந்து கேப்டன் ஆயிட்டாப்ல ஆனால் அந்த நாமினேஷன் ஃப்ரீ ஒன்று இருக்குல்ல சோ அது கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க மாதிரி நீ மும்பை நானும் மும்பையில் ஆமாம் ஓகே சோ

எஸ் முத்துக்குமரனுக்கு கொஞ்சம் இந்த வீட்டில் பவர் காமிக்கிறதுக்கு ஒரு பவர் தேவைங்கிறது புரிஞ்சு போச்சு சும்மா இருந்து முத்துக்குமரன் முத்துக்குமரனாவே பேசினா யாரும் கேக்க மாட்டாங்க ஒரு பவரோட பேசினா தான் கேட்குறாங்க புரிஞ்சு போச்சு ஸோ அப்போ ஜெஃப்ரி கிட்ட போயிட்டு அந்த என்ன சொல்றது அந்த என்ன சொல்லுவாங்க மேல் பார்வையா மேல் பார்வையா வாட்சா பாய் வாட்சா மேல் பார்வையாளர் வந்து இப்போ வந்து சாச்சனாக போயிருச்சு ஆமா 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 ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டனா இருக்கும்போது செலக்ட் பண்ணாரு ஆனா அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அந்த டீம்மேட்ஸ் நீங்களா சேர்ந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி சாச்சனா செலக்ட் பண்ணிட்டாங்க ஆமா ஸோ இப்போ வந்து இவராக கேட்டு வாங்கிக்கிட்டா அப்படியே அந்த வாட்சா ஆமா அதே மாதிரி கேட்குறாரு என்னோட